ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஊர் சுற்றும் வாலிபன். கொல்லிமலையிலேருந்து நாமக்கலுக்கு இப்போ வந்திருக்கேன். எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மலைக்கோட்டை மலை ஏறதுக்காக போயிட்டுருக்கேன். அம்மா பூங்கா மேலே ஏறக்கா போகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்தாலே எக்ஸைட் ஆகிடும், நாலு எப்படியாச்சும் ஏறும் சொல்லி ஏற ஆரம்பிச்சிடுவேன். ஆக்சுவலாக நாமக்கல்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இன்னைக்கு தான் வந்து நைட்டு வந்தேன். நைட்டு ஒன்றுமே தெரியல, பஸ்ஸில் வந்து இறங்கி பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ பார்த்தேன். இது மேலே ஏறும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாச்சு, மேலே ஏறக்கா போயிட்டுருக்கேன். ஒரு வேளை வந்தாச்சு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் இருக்குது மலைக்கோட்டைக்கு வர. என்கிட்ட அட்ரஸ் கேட்டால் அப்படி போ அப்படி போகணும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. பார்த்து கரெக்டாக ஊர்க்காரங்கிட்ட கேட்டு வந்தாச்சு. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மொத்தம் 246 அடி, 75 மீட்டர். பார்த்து தான் ஏறணும் போல இருக்கு. முன்னாடி வெயிட்டு பின்னாடி வெயிட்டு ரெண்டு வெயிட் ஒத்துக்கிட்டே நடந்துட்டுருக்கேன். சின்ன சின்னதாக இருக்குது படிக்கட்டு, மெதுவாக தான் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும், மேலே ஏறணும். வேலை கிடைக்க போட்டு வந்துடலாம் போல், வச்சு ஏற முடியல. 1198 படிக்கட்டு ஈஸியாக ஏறி இறங்கியாச்சு. இந்த சின்ன படிக்கட்டை ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படிக்கட்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, பாறை வந்து லைட்டாக தட்டி 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 படிக்கட்டு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. எது பார்க்கணும், அழகாக தான் இருக்குது சிட்டி. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. மழை பெஞ்சு தண்ணி போய் வடிகால் வாய் மாதிரி இருப்பாங்க, தப்ப காலத்தில் போய் சேருது. ரெண்டு தப்ப குளத்துலையும் போய் சேருது. இங்கே போகுது வழி, ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. மலைக்கோட்டைக்கு வந்தாச்சு. ஏதோ பார்க்க அழகாக இருக்குது வியூஸ்லாம். மேலே போவோம், மேலே என்ன தான் இருக்குது பார்ப்போம். எங்கக்கா சின்ன சின்ன காவை மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. மழை பெஞ்சா அப்படியே தனியாக வடி எஞ்சி ஓடுறதுக்கு, இதுதான் ஃபுல்லாக மழை தனி வந்து வடிச்சு ஓடுறது போல். நல்லா பிளான் பண்ணுறது, நல்லா கட்டியிருக்காங்க அந்த காலத்துலேயே. பார்க்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. மெயின் கேட்டு நம்ம ஆளுங்க சும்மா இல்லாமல் இதே தான் வேலை பண்ணிப்பாங்க. எங்கே போனாலும் அங்கங்கே கிறுக்கிக்கிட்டே இருக்கிறது. மேலே என்ட்ரன்ஸ்
குடிநீருக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கு, தண்ணி தொட்டி வைத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் நல்லா பிளான் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஃபுல் சிட்டி தெரியுது, கொல்லிமலை தெரியுது. கொல்லிமலை தெரியுது பாருங்கள், இதுதான் கொல்லிமலை. மேலே இடிஞ்ச நிலையில் ஒரு பில்டிங், இது இங்கே ஒரு வயது தர்க்க மாதிரி இருக்கு. சார் இது கொடிமரம், ஒரு வழி போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. போக போக இங்கே ஒரு குளம், தவளை இங்கே அதிகமாக இருக்கு. இங்கேருந்து ஃபுல் சிட்டியே அப்படியே, எங்கே போனாலும் இந்த லவ்வர்ஸ் தொல்லை தாங்க முடியல. எங்கே இது பண்ணப்போ தான் இங்கே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. என்னால் ஏற முடியுமா வீட்டு வச்சு தெரியல. ஒருவேளை வந்தாச்சியா?
இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா வந்து பிள்ளையார் கோவில் மாதிரி இருக்குது. இந்த படிக்கட்டு அமை ஸ்டைலு என்ன தெரியல, ஆனால் உள்ளே வந்து ரெண்டு கதவு இருக்கனா தெரியல, உள்ள ஒரு சின்ன சிலை இருக்குது, பிள்ளையார் சிலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே இடிஞ்ச நிலையில் சவர்கள் தான் இருக்குது. ஒரு சில பில்டிங் இருக்கு, என்ன தான் தெரியல. இல்லை ஃபுல்லாக சிமெண்ட் கொட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடியோ முடிச்சுக்க எனக்கு நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஊர் சுத்து வாலிபன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.